ஷாட் அப் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் us. இன்னைக்கு இந்த ஷோ பசங்க பண்ண போறது அஞ்சலி. என்னடா இது கவர்மெண்ட் அனௌன்ஸ்மென்ட் மேல அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துட்டாங்க. அப்படி கூட இன்னும் ஒரு பேஷண்ட் கூட வரல. காலையில இருந்து ஈ அடிச்சிட்டே இருக்கேன். ஆ ஏதோ ஒரு டிக்கெட் வருது போல இருக்கு, பார்க்கலாம். ஹலோ டாக்டர், மே ஐ கம் இன்? என்னடா இது சவுண்ட் கேக்குது, ஆளை காணோம். நான் இங்க இருக்கேன் டாக்டர். எங்க எங்க? ஐயோ அப்பாடி, என்னடா பூதம் வந்து நிக்குது. ஏமா நான் ரோபோக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றது இல்லம்மா. ஏய் ஏய் மிஸ்டர் மனுஷியா, அப்புறம் எதுக்கு ஹெல்மெட்லாம் போட்டுருக்க? அதெல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான் டாக்டர். என்னது சேஃப்டியா? என்ன பாதுகாப்பு? இல்லனா இல்லனா அது வந்துரும். அது வந்துருமா? எது? ஓ கொரோனாவா? ஆமா ஆமா அதேடா. அதெல்லாம் இங்க வராதுமா. பொண்ணே நீ முதல்ல அந்த ஹெல்மெட்டை கைட்டு. இதோ கைட்டு. ஆ கைட்டு அங்க வை. என்ன ப்ராப்ளமா உனக்கு? 3 நாளா ஒரே சளி ஜலதோஷம். Do I tell you? இருமலா இருக்கு டாக்டர். ஓ அப்படியா? சரி சரி, நான் கொடுக்குற மாத்திரையே 3 வேளை சாப்பிட்டுட்டு 3 நாள் கழிச்சு என்ன வந்து பாரு. 3 நாளுக்கு அப்புறமும் உனக்கு இதே பிரச்சனை இருந்தால் நம்ம கொரோனா 2 டெஸ்ட் தான் எடுக்கணும், சரியா? ஓகே டாக்டர். சரி இந்தா இந்த பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கோ. என்னது டாக்டர் அது? கொரோனா 2? கொரோனா 2னாமா செகண்ட் வேவ் தான, அப்படி சொல்றேன். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. என்னம்மா ஷாக் ஆயிட்டியா? சரி சரி ஓகே. இங்க பாரு, அதுல நான் 3 வேளை மாத்திரை எழுதிருக்கேன்ல. என்னது டாக்டர் கவிதை எழுதிருக்கீங்க? ஏய் கவிதை இல்ல, அது 3 வேளை மாத்திரை இருக்குல்ல, அதை 3 வேளையும் மூடியில ஊத்தி ஊத்தி குடிக்கணும். என்னது மூடியை குடிக்கணுமா? எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா. அம்மா மூடியை குடிக்க வேணாமா, மூடியில ஊத்தி குடிமா. பண்ண மாட்டேன் டாக்டர், இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? அச்சச்சோ, இப்ப பாரு இம்யூனிட்டி பவர்லாம் வரணும்னா காலையில சாயங்காலமும் 4 மைல் நடக்கணும். என்னது 4 மைல் நடக்கணுமா? ஆமா 4 மைல் நடக்கணும் டாக்டர். 1 மைலுக்கே இங்க முடியாது, இந்த 4 மைல் வரை கூப்பிட்டு நடக்க வைக்கணுமா? இந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏமா நீ எங்க இருந்து வந்திருக்க? 4 மைல்னா நான் சொன்னது டிஸ்டன்ஸ், பீகாக்க சொல்லல. ஓ அப்படியே டாக்டர். ஆமா ஆமா ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். ஒரு 4 கிலோமீட்டர் காலையில மாலையில நீ நடக்கணும். அப்பதான் நல்லா இம்யூனிட்டி பவர்லாம் கெயின் பண்ண முடியும், உடம்பும் பிசிக்கும் நல்லா இருக்கும், புரியுதா? ஓகே டாக்டர், பை பை. ஹே ரெலின், வா வா வா, நமக்கு ஸ்டோரிக்கு டைம் ஆகுது. நான் இன்னைக்கு பாப்கார்ன் வாங்கி வந்திருக்கேன். என்ன பாப்கார்ன் தெரியுமா? என்ன பாப்கார்ன் டோனி? KFC பாப்கார்ன். என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. ஆ ஜாலி ஜாலி, சாப்பிட்டுட்டு கதை கேட்கலாம். ஓடி வா ஓடி வா. ஒரு அழகிய மாலை வேளை, எங்கும் பனி பொழிவுடன் பார்க்கறதுக்கே அந்த காட்சி மிக ரம்யமா இருந்தது. அதை ரசிச்சுக்கிட்டே ஒரு லேடி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு ஓரத்தில் ஒரு வயசானவர் கிழிஞ்ச கோட்டு போட்டுட்டு குளிரில் நடுங்கிக்கிட்டு ஏதோ முனகிக்கிட்டே இருந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுது. என்ன இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கிட்ட போய் கூர்ந்து பார்க்குறாங்க. கூர்ந்து பார்த்துட்டு அவர் பசியால் நடுங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வயதானவர் அப்படியே பார்க்குறாரு. ஓஹோ இவங்களும் நம்மளை கிண்டல் தான் பண்ண வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பதில் சொல்லலை. திரும்பவும் தலையை குனிஞ்சிடுறாரு. ஐயா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? அப்போவும் அவர் அமைதியாகவே இருக்கார். உங்களுக்கு பசிக்குதா, ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் அந்த லேடியை பார்த்துட்டு சொல்கிறாரு, ஆ நான் இப்போ தான் பிரசிடெண்ட் வீட்டிலேருந்து டின்னர் முடிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு பசிலாம் இல்லையே அப்படின்னு கிண்டலாக பார்த்து சொல்கிறாரு. அந்த லேடி திரும்ப போயிடுவாங்கன்னு அவர் எதிர்பார்த்து தான் அந்த பதில் சொன்னார். ஆனால் அவங்க அங்கேயே நிற்கிறாங்க. என்னடா இந்த பொண்ணு இங்கேயே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தலையை குடிஞ்சிடுறாரு. அவங்க பக்கத்தில் போய் நின்று ஐயா அப்படின்னு அவர் டச் பண்ணுறாங்க. உங்களை பார்த்தா ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரி இருக்குது, வாங்களே நான் உங்களை கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அவர் பார்க்குறாரு, ஓஹோ இந்த லேடி உண்மையாகவே நம்ம மேலே இறக்கப்பட்டு தான் கூப்பிடுறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க கூட ஒத்துழைக்கிறாங்க. உடனே அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை எழுப்பி நிற்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப நாள் சாப்பிடாததுனால அவரால் நடக்கக்கூட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளாடி இப்படியே நடந்து போகிறாங்க. அவங்களும் எப்படியோ மேனேஜ் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அவரை உட்கார வைக்கிறாங்க. மேனேஜர் இதையெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு தூரத்தில் இருந்தே. ரொம்ப அருவறுப்பாக ஃபீல் பண்ணுறாரு, ஒரு பெக்கரை போயிட்டு நம்ம ஹோட்டலில் வந்து உட்கார வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து, மேடம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு பிளேட் பிரியாணி சிக்கன் 65 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே அதெல்லாம் இப்போ இங்கே கிடைக்காது, நான் தான் இவருக்கு வாங்கி தர போகிறேன், நான் பே பண்ணுறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. இல்லை மேடம் இந்த மாதிரியான ஆளுங்களெல்லாம் நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்குள்ளே ஏற்றுறதே கிடையாது, அதனால் நீங்கள் தயவுசெய்து கூப்பிட்டு போயிடுங்க. உடனே அந்த லேடி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க, ஓ அப்படியா சரி அந்த எட்டி அண்ட் அசோசியேஷன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? உடனே அவரும் தெரியுமே, அவங்க எப்போவுமே அவங்களுடைய மீட்டிங்ஸ்க்கெல்லாம் எங்களுடைய ஹோட்டலில் தான் புக் பண்ணுவாங்க, ஒரு பெரிய பார்ட்டிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு அவங்களால நிறைய லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்கிறாரு. ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, இப்போ எதுக்கு நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு பொறுமை இழந்து அந்த லேடிக்கிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த லேடி பொறுமையாக, எஸ் சார் யூ ஆர் கரெக்ட், என் பேர் தான் பெனலோப் எட்டி, நான் தான் அந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டாகவும் சிஇஓவாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த மேனேஜருக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ மேடம் உங்களே நான் நிற்க வச்சுட்ருக்கேன், ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் தயவுசெய்து உட்காருங்க, இப்போ நாங்கள் உட்காந்து சாப்பிட்லாமா, நாங்கள் வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம் மேடம் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்கிறாரு. சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டே எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த வயதானவர்கிட்ட கேட்குறாங்க அந்த மேடம், ஜாக் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த தாத்தாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுச்சு, என்னடா இது என் பேரை சொல்லி கூப்பிடுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூர்ந்து பார்க்குறாங்க. நல்லா பாருங்கள் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே அவரும் கூர்ந்து பார்த்துட்டு, ஆமாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜாக், சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் இங்கே வந்திருக்கேன். நான் எப்படி வந்தேன்னா அப்போ தான் காலேஜ் முடிச்சிருந்தேன். காலேஜ் முடித்த உடனே என்னை ஹாஸ்டல்லேருந்து அனுப்பிட்டாங்க. ஏன்னா காலேஜ் வரைக்கும் தான் அவங்க படிக்க வைப்பாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நானும் வேலை தேடி அழிஞ்சு எனக்கு வேலையே கிடைக்கல. நிறைய கம்பெனிஸில் நான் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு எந்த வேலையுமே கிடைக்கல. நானும் போகிறதுக்கு இடம் இல்லாமல் நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருந்தேன், இந்த பணியில் நடுங்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் அவங்க ஹோட்டல் வாசலில் வந்து நின்னப்போ, நீங்கள் அப்போ இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க, என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு ஒரு சிக்கன் பர்கரும் ஒரு பெரிய மக்கில் காஃபியும் கொடுத்தீங்க. எனக்காக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, உங்களுக்கு என்னால் பிரச்சனை வருமோன்ட்டு. ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்குரிய அமௌண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கேஷ் கவுண்டரில் போட்டீங்க. அதை நான் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி மத்தியானமே எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நானும் போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் தான் இன்றைக்கி இருக்கேன். இன்றைக்கி நான் சிஓவாக உயர்ந்த நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் மட்டும் அந்த சிக்கன் பர்கரும் அந்த காஃபியும் எனக்கு கொடுக்கலன்னா அந்த நேரத்தில் நான் குளிரில் நடுங்கி நேரத்துக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஆக என் உயிரையும் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. இன்றைக்கி நான் உயர்ந்த நிலைமையில் நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக அவங்க பதில் சொன்னாங்க. கேட்ட உடனே ஜாக்குக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இப்போ சொல்லுங்கள் ஜாக், உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு எது வேணாலும் செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், என்ன வேணும் தயங்காமல் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாக் கிட்ட அவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே ஜாக் உடனே கண்களில் தண்ணியோட அவர் சொல்கிறாரு, நான் எப்படி கடவுளுக்கு நன்றி சொல்லுவேனே தெரியல, நான் ரொம்ப குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தேன், யார்கிட்டையும் நான் உதவி கேட்குறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். எனக்கு வயதான அப்புறம் எனக்கு இங்கே உள்ள வேலையும் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன், ஆனால் கடவுளாக பார்த்து தான் உங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த மேடம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை கடவுளாக பார்த்து அனுப்பல, நீங்கள் செஞ்ச உதவி தான் என்ன பண்ணியிருக்கு, கரெக்டாக உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை ஜாக், இனிமேல் நீங்கள் என் கூடயே வந்து தங்கிக்கலாம், எனக்கு பெரிய குவார்ட்டர்ஸ் இருக்குது, நீங்கள் என் கூடயே வந்து தங்கிக்கலாம், அவங்க சர்வன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அவங்க கூடயே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜாக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த மேடம் கூட போகிறாரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுருப்போம். அந்த நல்ல காரியத்துக்குரிய பலன் இன்றைக்கி கிடைக்கலனாலும் என்றைக்காவது நம்மக்கிட்ட வந்து சேரும். அதனால நம்ம நல்லது செய்ய தயங்கவே கூடாது, நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ओके फ्रेंड्स இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துது டோனி. ஏய் ஆமா ரெலன் சூப்பரா இருந்துச்சு. ஏய் ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருந்துது டோனி. ஏய் ஆமா ரெலன் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அந்த KFC பாப்கார்னோட சாப்பிட்டுட்டு ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. சூப்பர் சூப்பர். ரெலன் என்ன டோனி அந்த தாத்தா பாத்தியா ஜாக் தாத்தாவுக்கு அந்த அக்கா எவ்வளவு அழகா ஹெல்ப் பண்ணாங்கல? ஆமா டோனி. நீ என்ன கத்துக்கிட்ட இந்த கதையில இருந்து? நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணா அது அன்எக்ஸ்பெக்ட் வேஸ்ல வரும்னு கத்துக்கிட்ட டோனி. வெரி குட் வெரி குட் ரெலன். சூப்பரா நீ சொன்னே. ஆமா நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சோனா அந்த உதவி பல வடிவத்துல நமக்கு திரும்ப வரும். எக்ஸாக்ட்டா சொன்னே நீ. சூப்பர் சூப்பர். அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யணும். அவங்களுக்குனா மற்றவங்களுக்கு நிறைய செய்யணும். ஓகேவா? நீ கூட உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உன்னால முடிஞ்ச உதவியை செய்யணும். ஓகேவா? ஓகே டோனி. ஓகே. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.